கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. அதில் க்ளீனிங் ரொட்டீனாக தான் வந்து இன்றைக்கி இருக்க போகுது. மார்னிங் எஞ்சதும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மாடி மேலே நான் வந்து வாக்கிங் போயிட்டு காக்காவுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு செடியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பீனட் சட்னி தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய எம்டி ஸ்டமக்கில் நான் ஊற வச்சுருந்த இந்த பிளாக் ட்ரை கேப்ஸை வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. மாடி மேலேருந்து நான் கீரைகள்லாம் வந்து செடி வச்சுருக்கோம், அதுலேருந்து கீரைகள்லாம் எடுத்து அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி நான் வந்து கொடுத்துட்டேன். இதுதான் இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இதை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கிற ஒர்க் வந்து என்னோடய பால்கனில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் வந்து நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம வெயில் சம்மர் முடிஞ்சிச்சா நிறைய வந்து அந்த கிரில் மேலே இருக்கிற அந்த கொடி செடி எல்லாமே வந்து நல்லா அப்படியே பேர்ன்ட் ஆகி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. தேவையில்லாத அந்த செடியெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி எனக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பிளான்ஸ்லாம் நம்மளோட ஹோம் என்ட்ரன்ஸில் வைக்கும் போது வீடே நம்மளுக்கு ஒரு வார்ம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் க்ரீனியாக வந்து இருக்கும். இந்த செடிகள்லாம் பார்க்கும் போது காலையில் எழுந்திரிச்சு வந்ததும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட் வந்து இருக்காது. இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டும் ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் நான் இதை மாதிரி பிளான்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்லாம் வந்து வச்சுக்கோங்க. மணி பிளான்ட், அதுக்கப்புறம் வந்து வெத்தலை செடி தான் இங்கே வந்து நான் வச்சுருக்கேன். ஆலிவரா வந்து இருக்குது. இதுதான் இந்த மார்னிங் ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீனிங் பண்ணி ஒரு சன் பாத் எடுத்த டைம் மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ 8 மணி, எவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ ஒரு வழியாக தேவையில்லாத செடியெல்லாம் டிக்ளட்டர் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி 9:00 மேலே வந்து ஆகிடுச்சு. க்ளீனிங்லே என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு மார்னிங்கு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். கீரை கிள்ளி கொடுக்கறது, புதினா வந்து கிள்ளி எடுக்கிறது, அதெல்லாம் எடுத்து வச்சு பண்ணிகிட்ருந்தேன். அந்த டேயில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஹேர் வாஷ் வீடியோ வந்து எடுக்க வேண்டியது இருக்குது. அதுவும் சைட் பை சைடும் போயிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூரல ஆரம்பிச்சிச்சு. காலையில் அவ்வளோ வெயிலாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணியிருந்த, பூஜைக்கு யூஸ் பண்ணியிருந்த ரோஸ் அதை எடுத்து நான் என்னோடய ஃபேஸ் பேக், அதாவது டிஐஒய் ரோஸ் பெட்டல் பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஒரு 3 டேஸ் ஓல்டான ரோஸ். பேப்பர் கீழே வச்சுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பழசான ரோஸு. ரெண்டுத்துக்கும் கலர் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது 2 டேஸ் ஓல்டான ரோஸில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை இருந்துச்சு. இந்த 2 வாரம் பழைய ரோஸ் வந்து நான் வந்து அரைக்காமல் வச்சுருந்தேன், அதோடய வாசனை வந்து போயிடுச்சு. எனிவே இது எல்லாமே சேர்ந்து நம்ம பவுடர் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு 5-6 ஸ்பூனாச்சும் வந்து கிடைக்கும். அதனால் இப்போதைக்கு எனக்கு இந்த பவுடர் பண்ண டைம் இல்லை, அதனால் பாட்டிலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்லேயே ரோஸ் பெட்டல் பவுடர், ஆரஞ்சு பில் பவுடர், துளசி பவுடர்லாம் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த ரோஸ் பெட்டல் பவுடர், இந்த க்ளீனிங்ஸ்லாம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த வ்ளாகோட வந்து அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ 2-3 நாள் டிஃப்ரென்ஸ் கிளிப் தான் இந்த வ்ளாகில் வந்து இருக்கும். அடுத்தது என்னோடய மேக்கப் வீடியோ வந்து நான் எடுத்திருந்தேன் ரீசெண்டாக. அதனால் மேக்கப் ப்ரெஷஸும் வந்து வாஷ் பண்ணணும். அதுக்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்ச நேரம் ஊற வைக்கலான்னு ஒரு 1/2 hour வந்து தனியாக வந்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கு நடுவில் கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணலாம். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்கும். நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டக்கப்புறம் பார்த்து தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது காலியாகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து வாங்கியிருப்போம். அதே மாதிரி நிறைய வந்து நடக்கும். இப்போ பியூட்டி பிளாகராக இருக்கும் போது அது மாதிரி நிறைய எனக்கும் திரும்ப நடந்துட்டு தான் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இதை மாதிரி நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம். தேவையில்லாத நிறைய பொருட்கள்லாம் நீங்கள் தேவையில்லாத வச்சுருப்பீங்க, அது நம்ம க்ளீன் பண்ணும் போது தான் கிடைக்கும். அதை மாதிரி கிடைச்சது தான் இது. இந்த ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு ப்ளூ கலர் லைனர் ரொம்ப முன்னாடி வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாமே வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி என்னெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இல்லை. ஈவன் லிப்ஸ்டிக்கோ நெயில் பாலிஷ் கூட அதை மாதிரி நிறைய டீக்ளட்டர் பண்ணி நான் போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம். அ
அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஷேவிங் பாக்ஸு, இந்த மாதிரி ஷேவிங் க்ரீம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டேன். நான் இதை மாதிரி ஸ்கின் கேரும் மேக்கப்லாம் வைக்கிறது பாக்ஸ் இதை மாதிரி ஷேப்பை தான் நான் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பேன். அடுத்தது ரெண்டு பாட்டில் வந்து என்கிட்ட கிடச்சிது. சீரம் நம்ம எதனா டிஏவையாக பண்ணால் யூஸ் பண்ணலான்னு ரெண்டுமே க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃப்ரைடேனால் வீடையும் வந்து கண்டிப்பாக நான் இந்த ரூமை வந்து துடைக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் இதை மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டமிக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாக வந்து இருக்கும். கை கால்கள்லாம் நல்ல ஒரு ஆக்டிவேட் பண்ண மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே இதை மாதிரியே ஒரு மெத்தடை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணிப்பேன். அதுக்குன்னு வீடு ஃபுல்லாகவே இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் குனிஞ்சு வீடு துடைக்கணும்னு இல்லை. எதனா ஒரு ரூம் இதை மாதிரி குனிஞ்சு நீங்கள் துடைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸாக வந்து இருக்கும். நான் இதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணிங்க, உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்கும். அண்ட் நான் ஸ்வெட்டிங் இதான் எதிர்பார்த்தேன், ஸ்வெட்டிங்கும் வந்து ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கையோடு வந்து நான் ப்ரெஷஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேங்க. இந்த ப்ரெஷ்லாம் நான் இந்த மெத்தடில் தான் வந்து ட்ரை பண்ணுறேன். நிறைய வ்ளாக்ஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்களும் பார்த்துப்பீங்க. பியூட்டி பிளெண்டர் ப்ரெஷ்ஷு அப்புறம் இந்த ஜேடி ரோலெலாம் கொஞ்சம் டஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதை எல்லாமே க்ளீன் பண்ணி இதை மாதிரி வச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் வந்து எடுக்க போகிறேன். இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா தலை நல்லா எண்ணெயாக வச்சுருந்தேன். அந்த டைமில் இந்த ஒர்க்கிங் க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஹேர் வாஷ் பண்ணதும் டைரெக்டாக லஞ்சுக்கு வந்தாச்சு. என்னோடய டயட் லஞ்ச் பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவக்கா பொரியல், கீரை குழம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸு, அப்புறம் புதினா துவையல், ரைஸுங்க. காலையில் புதினா க்ளீன் பண்ணலாம் அந்த துவையல் தான். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம், பூஜை பாத்திரங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இடுறது. அம்மா வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதனால் ஸோ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு ஈவினிங் பூஜைக்கு வந்து நான் ரெடி பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டானது, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெக்கரேஷன் டெக்கார் பண்ணுறதுலாம் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களாம் தெரியும். ஸோ மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நேரம் போய் சில்லிங் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இதை நான் ஸ்டார்ட் பண்ணிதான் பார்த்தீங்கன்னா 4:30 இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் இருக்குது, மைண்ட்ஃபுல்லாக வந்து இல்லைன்னா இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய நிறைய ஒர்க்ஸ் வந்து வீட்டிலே நீங்களும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் மாடி மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் சில்லிங்காக வந்து இருந்துட்டு வரலாம். ஒரு 5:00 மேலே நான் வந்து போயிட்டேன். என்னதான் காலையில் மழை லைட்டாக அடித்தாலும் அதுக்கப்புறம் வந்த வெயிலில் கொஞ்சம் ட்ரை அடித்ததுனால கொஞ்சம் தண்ணி வந்து செடிகளுக்கு வந்து விட்டுட்டேன். இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மாடி மேலே நாங்கள் வச்சுருக்க செடியில் மணலே இல்லை, மணல் எல்லாமே வந்து ஒரு துளசி வந்து வளர்ந்துருக்கு. அப்புறம் நான் கீழே வந்துட்டேங்க, பார்த்திங்கன்னா டைம் வந்து 6:15 ஆகிடுச்சு. ஸோ விளக்கேற்றுற நேரம் நம்ம பூவெல்லாம் வச்சு எண்ணெய்லாம் ஆகிடுச்சு. விளக்கேற்றும் போது அந்த வீடே அந்த ஊதுபத்தி வாசல் ரொம்ப காமன், ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. இது மாதிரி ஃப்ரைடே பாசிட்டிவ் வ்ளாக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்னெல்லாம் நான் வந்து வ்ளாகில் வந்து இன்க்ளூட் பண்ணணும், காமிக்கணும், நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் கே மூவிஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா கே சீரீஸ் வந்து பார்த்தேன், நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன அதே நம்ம வந்து அப்படியே போயிட்டே இருக்கணும். செயின் மாதிரி மூவிஸ் மாதிரி பார்த்தேன்னா அன்னியோட அந்த ஒர்க் வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் நைட் ஆஸ் யூஷுவல் நம்ம டின்னர்லாம் முடிச்சுட்டு இந்த டே இன் மை லைஃப் வ்ளாகை வந்து நான் என் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வ்ளாக்ஸ்லாம் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய எஸ்டிக் வ்ளாக்ஸ்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அடுத்த ஒரு சூப்பரான வ்ளாகில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் ஒன்லி த பாசிட்டிவிட்டி. குட் நைட்.